வீட்டுல வச்சு படிக்க தெரியாது. நீ லஞ்சு கொடுத்து வந்து வந்தானே? ஏன் ஸ்டேஷன்ல தமிழ் பேப்பர் வாங்க மாட்டீங்களா? எதுக்கு இப்ப கோஷம் போட்டீங்க? எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுடா. எல்லாத்துக்கும் ஜெய போடுங்கடா, நாசமா போனவனுல. சார், ஏற்கனவே 1 hour லேட்டு. உங்களுக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வாங்க சார். உங்க ட்ரெயின் லேட்டா வரும்போது நாங்க வெயிட் பண்றது இல்லையா? எங்களுக்காக 1 hour உங்க ட்ரெயின் வெயிட் பண்ணாதா? போய் வேலை பாரியா, போயா. அண்ணே, இதுக்குதான் டெல்லியில இருந்து ரயில விலைக்கு வாங்க சொன்னது, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. போயா. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம். என்னையே சென்ட்ரல் ஸ்டேட் அவனை போய் மாட்டிட்டு இருக்க. ஏன், அவன் சொந்தமா டொயோட்டா கார் வாங்குறான், பஸ் வாங்குறான், கப்பல் வாங்குறான், ஏன் ஏரோப்ளேனே வாங்குறான். நான் சொந்தமா ஒரு ரயில் வாங்கக்கூடாதா? இது மாதிரி எப்படி இருந்தாலும் இதெல்லாம் தனியா இருந்தா கொடுப்பேன், நான் தான் பேசி முடிப்பேன். வெடிபுத்து வேக வண்டி பேரு வச்சு புள்ள ஏசி பண்ணி விட்டு போறேன். ஆமா, அப்படியே பார் கூட அட்டாச் பண்ணி விடுங்க. ரிக்கா டான்ஸ் கூட வைப்பியா? அண்ணே, பெரிய வீரா வந்துட்டாருனே. வாடா 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 பெரிய வீரா, பெரிய வீரா வாடா. இன்னைக்கு மெட்ராஸ்ல சட்டசபை கூட்டத்துக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்து குடுறா. அதுக்கும் ஏதாவது கொடுத்தா தானே வரும். இதுக்குமா? ஏண்டா, கண்டதை கொடுத்து என் பெரிய வீரனை கெடுத்து புட்டீங்களடா. வாடா பெரிய வீரா, வந்து ஒரு சீட் எடுத்து குடுறா. டேய், பொழைக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுன்னு சொன்னேன். அன்னைக்கு நீ ஒரு சீட் எடுத்து கொடுத்த, ஒரு முகமூடி கொள்ளைக்காரன் வந்தான், இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆயிட்டேன். டேய், சட்டசபைக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்து குடுறா. நாட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. அசம்பிளிக்குள்ள போனா உயிரோட வருவனா மாட்டனான்னு ஒரு சீட்டை எடுத்து குடுறா. என்னடா லுக்குற, போட்டு தள்ளிடுவானே. பெரிய நாக்காளி பொம்மையா வரணும். ஐயோ, என்னடா இது வெட்டர் வாழ் வருது. அங்க போனா உயிர் காவத்துறா, ட்ரிப் கேன்சல். சிகரெட்டுப்பா. ஏதாவது காரியம் ஆகணுமா சார்? ஒருத்தனும் மட்டும் பண்ணணும். பணம் வாங்கி 6 months ஆச்சு. எங்கடா வட்டியா? ஏய், தந்துடுறேன், சட்டை விடுறாங்க. வரல. என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா, இன்னும் ஒண்ணும் தகையிலையா? ஏற்கனவே இருந்த அரக்குருடைய ரிட்டர்டு, இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது. அதுக்குள்ள சட்டு புட்டு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா, உன் புருஷன் முடியாம கிடந்தானே, இப்ப எப்படி இருக்கா? இப்பவோ அப்பவோன்னு இருக்காரு. அப்ப இந்த ரூட் கரெக்ட் தான், ஆரம்பிங்க. என்ன கருப்பனோட லொல்லு? என்னடா, நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபுடியா? டைரக்ட் ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தார் எல்லாம் பாத்திரம் கோடி அலைஞ்சிருக்காங்கண்ணே. என்னடா கெடுபுடி, எல்லாமே கொடுபுடிதான். எப்படியா பட்டவனும் 3 T விழுந்துருவான்டா? அது என்ன 3 T? புரியல? ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, ஒன்னு குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு தான் இனிமேலதான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்டுல என் பொண்டு அட்டிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆ கிழவி, ஆமா, நீ எங்க இங்க வந்த? ஐயா சாமி, நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ் நினைச்சா, ஆனா அது ஹாஸ்பிட்டல் நினைச்சா? கலெக்டர் ஆபீஸ். உங்களுக்கு வேலை செய்யறாங்க இங்க வந்து? கையா, ஒரே ஒரு கையெழுத்து. கையெழுத்து கிடையாது, காலெழுத்து கிடையாது. அதான் தலைவர் சரியா மறந்துகிட்டு இருக்கா? உனக்கு வேலை செஞ்சு எனக்கு லாபம். இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா, நீங்க யாரு? அரசியல்வாதியா? செத்து போய் 13 ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலையிறேன். யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டார்னா அவர் வீட்டுக்கு போயிருவார், நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னால என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி, பாருங்க. ஏயா, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 பணம் வேணும். 500 எதுக்கு? ஏயா, என்னைய பார்த்தா விவரமான மயிரக்கரால் மாதிரி இருக்க. நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கலை மாதிரியே பேசிக்கிட்டே. அப்படி கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 பணம் வாங்குவாரு.
ஏதோ பென்ஷன் தியாகி அப்படிங்கறனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு வேணும் புது கலெக்டர் வேற வர்றானா. கொஞ்சம் வயசு வேற, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரே ஜாலியான பார்ட்டியா. அது 12,000, 20,000, 25,000 யாருக்கு தெரியும்? இந்த பாரு, இதுக்கு குறைஞ்சு வாபுசிய சத்தியமூர்த்திய கட்டப்போமனே வந்தா நடக்காதுப்பா. எப்படி வசதி? இந்த பாட்டி, உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போகலாம். நீங்க போங்க கடவுளே. ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்க. இதுதாயா ஈவ இறக்கங்கிறது? நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும், அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க பைத்தியக்காரன்? சார், ரயில் மட்டும் தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின்ல இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார், கலெக்டர் வந்துட்டாரு, அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார், ஐ எம் ரவிக்குமார், தாசில்தார். சாரி சார், டிஆர்டிஏ. இவரு வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ எம் நந்தகுமார், பிஆர்ஓ. டபேதார் மனுநீதி சோழன் என் பேரு. மனுவை வாங்கு, நிதிய வாங்காத. இப்போ உன் பேர் என்ன? சுருக்கிட்ட, வெறும் சோழன். ஆமா, ஏதோ உங்ககிட்ட மூணு டீ இருக்கு. நீ ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, இன்னொரு டீ. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது மூணு டீ தான், எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா? இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்ச நாலாவது டீ ஆடி. இந்த பார், உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா, ஒரே நோட்டா தான கொடுத்தேன். ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க. நேத்து ராத்திரி 45 ரூபாய் மெக்டோலுக்கு, குடும்ப செலவுக்கு, பிள்ளைக்கு அம்மா பத்திரக்கு அந்த செலவு. இது எல்லாத்தையுமே நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க. கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்கின முதல் டவாலி நீ தான். இதுவே கடைசியா இருக்கட்டும். நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா, அவங்கள போய் கூட்டிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயா, பென்ஷன் மனம் கேட்டு ஒரு கிளவி 6 மாசமா வந்துகிட்டு இருக்குமே, அந்த கிளவி இப்ப எதுவும் வந்துச்சா? ஆனா அந்த அம்மா கொடுத்த மனு வச்சிருக்காயா? கலெக்டர் அந்த கிளவி உடனே கூட்டி வர சொல்றாரு, தேடுங்க வாங்க. ஐயோ, என் பொழப்புல இடி விழுந்துருச்சு, இந்த கிளவி எங்க போய் தேடுவேன்? ஐயா, அந்த கிளவியை காட்டுறா ராமா முருகா ஆண்டவா. என்ன செய்வேன்? என்ன வேணும்? கலெக்டர் ஆபீஸ் கேட்க போறேன். போட்டோ தான். எதுக்கு?
சார், ஏழைங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்தை வச்சு மனு எழுதுறவனும் காசு வாங்குறான். அதே மாதிரி மனுவை படிச்சு குறைகளை தீர்க்க வேண்டிய அதிகாரிகளும் காசு வாங்குறாங்க. ஆனா காசு வாங்காம ஓசையில மனு எழுதி கொடுக்கற நீங்க ஒரு வித்தியாசமான ஆள் தானே? அதான்